சித் ஸ்ரீராம் ஹார்ட் அண்ட் சோல் 2.0 இந்த அருமையான கான்சர்ட்டை நமக்கு வழங்கிய வுட் மார்க் இவெண்ட்ஸ்க்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆர்வம் தாங்க முடியாம ரொம்ப வெள்ளனியா போய் அங்க போய் 3 மணிக்கு கியூ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எல்லாரும் வந்து கியூல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து போய் மொத டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட்டை ரிடீம் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு வவுச்சரை எடுத்துட்டு போய் கூடி பேக்கை பக்கத்தில் இருக்கிற டென்ட்ல ரிடீம் பண்ணிட்டு வந்தோம். கூடி பேக்கை திறந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கர சந்தோஷம் எல்லாத்துக்கும், ஏன்னா ஃபுல்லாக அவ்வளோ சர்ப்ரைசஸ் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ மொதல் மொதல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் கொடுத்துருக்காங்க, ஆஃபிஷியல் மர்ச். அப்புறம் உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு பயங்கர அழகான ஹார்ட் அண்ட் சோல் சித் ஸ்ரீராமோட போஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து சில வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சம் ஓயா பனானா லீஃப் வவுச்சு அண்ட் கனிகா கோல் வவுச்சு அண்ட் 2-3 வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் வுட் மார்க் ஃபார் திஸ் கூடி பேக். ஸோ கூடி பேக் வந்து கோல் ஜோன் அண்ட் பர்ஃப் குள்ள உங்களுக்கு மட்டும் அந்த கூடி பேக் என்டைட்டலா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், வொர்த் த மணி. அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கியூ பண்ணி கடைசியில் பார்த்தா அந்த மழை வந்து கெடுத்து விட்டுச்சு. ஸோ எல்லாரும் வந்து தலை தெறிக்க ஓடி எப்படியாச்சும் நிழலான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரினா உங்களுக்கு பூரை பார்த்தாங்க. ஆனால் கொஞ்சம் அன்ஃபேராக இருந்துச்சு, ஏன்னா ஆர்கனைசர்ஸ் வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போச்சு. அண்ட் 3 மணிலேருந்து கியூ பண்ண நாங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்தா எல்லாரும் போத்தவங்க லைன் பண்ணிட்டு உள்ளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பயங்கரமாக ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்களோட ஜோனில் வந்து நாங்கள் நின்று கடைசியாக அந்த கதவை திறந்து உள்ளே போய் அலறடிச்சு ஓடி கரெக்டாக ஒரு நல்ல வியூ இருக்கிற இடத்த பிடிச்சோம். ஸோ ஆரம்ப கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ இவெண்ட் செஷன் இருந்துச்சுல, நல்ல வேலை ஒரு டிஜே இருந்தார். இந்த டிஜேக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் முதல் நம்ம கொடுக்கணும். சுமாராக ஒரு 2 மணி நேரமாக எல்லாரையும் வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணி என்ஜாய் பண்ண வச்சாரு. அங்கே ஒரு மினி ரேவ் பார்ட்டி மாதிரியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மிஸ்டர் டிஜே ஜே நீங்கள் வந்து பயங்கரமாக பண்ணீங்க. ஸோ இங்கே கண்டிப்பாக மெம்மேலும் நல்ல நல்ல கான்சர்ட்ஸ்க்கெலாம் போய் நல்லா டிஜே பண்ணோன்னு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கு. மழை ரீசன்னால் நிறைய பேர் லேட்டாக வந்திருந்தாங்க வேற அரினாக்கு. ஸோ அதனால ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு சற்று தாமதமாக இருந்தாலும் கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ லேட்டாலும் ஒன்று ஆரம்பிக்கல, கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் காத்திருந்த தருணமும் வந்துருச்சு. நம்ம சித் ஸ்ரீராம் இஸ் ஹியர் காய்ஸ். ஸோ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இவரை பார்க்கறதுக்கு, ஏன்னா ரொம்ப காலமாக நாங்கள் வந்து இந்த கான்சர்ட்டுக்காக காத்துட்டு இருந்தோம். பயங்கர சித் ஸ்ரீராம் ஃபேன்ஸ் நாங்களாம், தீவிர விசிறிகள். ஸோ அவரை பார்த்தோன்னே கையும் ஓடல காலும் ஓடல அப்படி இப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கூச்சல் போட்டாச்சு. எல்லோருக்கும் பிடித்த பாடல்களை தான் அவர் வந்து பாடியிருந்தார். ரொம்ப ரொம்ப ஹிட்டான சாங்ஸ், பிளாக் பாஸ்டர் ஹிட் சாங்ஸ், அவரோட ஃபேமஸ் தெலுங்கு சாங்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் பாடியிருந்தார். இன்கிம் 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 காவாலி இந்த பாட்டை வந்து பாடும்போது அரினாவே அதிரிருச்சிங்க. அதையும் தாண்டி அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏஆர் ரஹ்மான் பாட்டுகள், அப்புறம் இளையராஜா ஃபேமஸான கன்னி கலைமணி சாங்கும் பாடியிருந்தார். பாட்டுகள்லாம் அவர் பாடும்போது அவரும் சோல்ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழகான ஒரு குரல் கொண்டவர் தான் நம்மளோட சித் ஸ்ரீராம். இந்த கான்செர்ட்ல மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித் ஸ்ரீராமை தவிர்த்து அவரோட பேண்ட் தான். அந்த ட்ரம்மராக இருந்தாலும் சரி, அந்த கீபோர்ட் வாசிக்கிறவர் லியோன் ஜேம்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த கிட்டாரிஸ் பயங்கர ஹைப்டப்பாக இருந்தாங்க. அப்புறம் நம்ம சித் ஸ்ரீராமுக்கு எங்கேருந்து தான் இவ்வளோ எனர்ஜி இருக்கும்னு தெரியாது. ஹீ வாஸ் ஸோ எலக்ட்ரிஃபைங் ஆன் ஸ்டேஜ், ஹி வாஸ் ரன்னிங் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு இருந்தார், அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார், அவர் ஹி வாஸ் ஸோ இன்டு த என்டையர் கான்செர்ட். ஸோ அவர்னால எங்கள் ஆடியன்ஸ்க்கும் பயங்கர ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் சித் ஸ்ரீராம் ஹார்ட் அண்ட் சோல் 2.0 ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஆல் த்ரூ அவுட் ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். வெளியே வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு, ஏன்னா க்ரௌட் அப்படி ஒரு பயங்கரமான க்ரௌடாக இருந்துச்சு. நெவர்தலஸ் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கண்டிப்பாக வுட் மார்க் இவெண்ட்ஸ் மென்மேலும் இன்னும் நல்ல நிறையா கான்சர்ட் செஞ்சு இன்னும் வித்தியாச வித்தியாசமான ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரணும்னு எங்களோட ஆசைகள். Congratulations and well done from team Verra Kathaigal. Thank you guys. Marakkama engaloda YouTube channel ku subscribe panna maradradinga and stay tuned with us. Thank you.